இன்றைய புனிதர் ஜெருசலேம் நகர் புனித சிமியோன் சிமியோன் ஏசு பிறப்பதற்கு முன்பாக எட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக சுமார் கிமு எட்டாம் ஆண்டில் பிறந்தார் இவர் இயேசுவின் வளர்ப்பு தந்தை யோசேப்பின் சகோதரரான கிளையோப்பாவிற்கும் இயேசுவின் தாயான மரியாவின் சகோதரிக்கும் மகனாக பிறந்தார் அப்படி பார்க்கும்போது இவரை இயேசுவின் சகோதரர் என்றுதான் சொல்ல வேண்டும் மேலும் எம்மாவு நோக்கி சென்ற இருவரில் ஒருவர் எனவும் ஆண்டவர் இயேசுவின் பிறகு பெந்தகோஸ்தே இவரும் இருந்தார் என்று நம்பப்படுகின்றது ஜெருசலேமின் முதல் ஆயரான ஆண்டவரின் சகோதரர் எனப்படும் சின்ன யாக்கோபு மறைசாட்சியாக கொல்லப்பட்ட போது இவர் யூதர்களை மிக கடுமையாக விமர்சித்தார் சின்ன யாக்கோபின் மறைவிற்கு பிறகு ஜெருசலேமின் ஆயர் பொறுப்பானது காலியாக இருந்தது அத்தகைய சூழ்நிலையில் ஜெருசலேமின் ஆயராக யாரை நியமிக்கலாம் என்று திருத்தூதர்கள் கலந்தாலோசித்த பரிந்துரைத்தார்கள் திருத்தூதர்கள் ஒருமனதாக சிமியோனை தேர்ந்தெடுத்து ஆயர் பதவியில் அமர்த்திய போது அவர் சிறப்பாக பணிகளை செய்து வந்தார் இதற்கிடையில் ரோமை அரசாங்கம் ஜெருசலேமின் மீது படையெடுத்து வந்து அதனை அழித்தொழிக்க திட்டம் தீட்டியது இச்செய்தி ஆயர் சிமியோனுக்கு முன்கூட்டியே தெரிய வந்தது எனவே அவர் இறைமக்களை அழைத்து கொண்டு யோர்தான் ஆற்றுக்கு அப்பால் இருக்கின்ற பெல்லா பகுதியில் போய் தங்கினார் பிரச்சனைகளெல்லாம் ஓய்ந்த பிறகு மீண்டுமாக அவர் இறைமக்களை அழைத்து கொண்டு வந்து ஜெருசலேமில் குடிபுகுந்தார் சில காலம் எல்லாமும் அமைதியாக போய்கொண்டிருக்கிற போது ரோம பேரரசன் டிராஜனின் ஆட்சி காலத்தில் பிரச்சனைகள் மீண்டுமாக தலை தூக்கத் தொடங்கியது அவன் தாவீதின் வழிவந்தவர்களை கொஞ்சொழிக்க திட்டம் தீட்டினான் அப்போது ஆயர் சிமியோன் நான் தாவீதின் வழிவந்தவர் மட்டும் கிடையாது கிறிஸ்தவரும் கூட என்று மிக துணிச்சலாக சொன்னார் இதனால் சினம் கொண்ட அரசன் அவரை பிடித்து சிறையில் அடைத்து சித்திரவதை செய்தான் அப்போதும் அவர் தன்னுடைய விசுவாசத்தில் மிக உறுதியாக இருந்தார் இதனால் வெகுண்டெழுந்த பேரரசன் ராஜனின் கட்டளைப்படி பண்டைய ரோம் நாட்டில் ஏகாதிபத்திய அதிகாரம் கொண்ட ஆளுநராக இருந்த டிபேரியஸ் அவரை சிலுவையில் அறைந்து கொன்று போட்டான் அப்போது அவருக்கு வயது சுமார் நூற்றி இருபது தன்னுடைய முதிர்ந்த வயதிலும் தளராத விசுவாசத்தோடு சிமியோன் இருப்பதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் இவர் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை கிழக்கு மரபுவழி திருச்சபை மற்றும் லூதரன் திருச்சபைக்கு பாதுகாவலராக திகழ்கிறார்